So guys, if you are in Dubai, the fish restaurant is a seafood restaurant. Where is it? Karama. One more thing, you are in Friday. Friday, you are in the parking. You are in the half day. You are in the paid parking. So, if you are in the drive, you are very careful to drive. So, we are going to go to the fish restaurant. We are going to taste the seafood. So, first, we add the butter, super butter, and then we add the full cube. We add the mussels, corn, and also crab and tiger prawns. We have the report. Okay, guys, so we have a lot of fish. Pomfret, cherry, Spicy level, medium spicy, half kg, around 600 grams. Okay guys, வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீஃபுட் பக்கெட்டோட வந்து இந்த மீல் வந்து நாங்க ஆர்டர் பண்ணிருக்கோம். சீஃபுட் பக்கெட் அடி மேல வந்து அடி சும்மா அடி தெளிச்சி விட்டுருக்காங்க. ரைஸ் வந்து ஃபுல்லா போட்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 members கிட்ட வரைக்கும் சாப்பிற மாதிரி. சோ ரைஸ் வந்து நம்ம அன்லிமிட்டட் நம்ம ரைஸ் வந்து எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம். அண்ட் இது இருக்க மெயினே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீஃபுட். சீஃபுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மசல்ஸ், கான் கொடுத்திருக்காங்க. டைகர் பிரான்ஸ், கிராப்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபுல்லா போட்டு வச்சிருக்காங்க. சோ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான் செப்பரேட்டா வந்து டவா ஃபிஷ் நம்ம பாம்ஃப்ரெட் நம்ம அங்க வந்து பார்க்கலாம் லைவ் கவுண்டர்ல. சோ அது வரை எடுத்து நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் விஜிலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இதை சாப்பிட்டா நம்ம கரெக்டான அந்த அந்த ஸ்பைசினஸ் எல்லாமே எப்படி சொல்ல தெரியும். டேஸ்ட் பண்ணலாம். நல்லா ஸ்வீட் கார்னா ஸ்வீட் கார்னா பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் அது மேக் பண்ணும்போது வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மேக்கிங் ஒரு செமையாக இருங்க. அது அப்படியே அந்த ஸ்பைசினஸோட ஃபுல்லாகி அந்த மசாலா ஃபுல்லாக அதில் உள்ளே போய் லோட் பண்ண மாதிரி ஜம்முன்னு இருக்கு. வீடியோஸாக பார்த்துருக்கேன் இந்த மாதிரி டிஷ்ஷு. இப்படி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைவாக டேஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ். மெயின் திங் சீஃபுட்டோட ஃப்ரெஷ்னஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ஃப்ளேவர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான ஒரு ஃப்ளேவர். சாப்பிடும்போது ஆக்சுவலி எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு டிஷ் தான். ரொம்ப எக்ஸாட்டிக்காக அந்த காரம் ரொம்ப தூக்கலாம் இல்லாமல் கரெக்டான லெவலில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மெயின் திங் இந்த மசில்ஸ் வந்து நல்லா வெந்துருங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் அதை பாயில் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த பட்டர்லேயே பண்ணியிருக்காங்க. அந்த 2 cube ஆஃப் பட்டர் போட்டாங்க பாருங்கள். அந்த பட்டரோட வாசம் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து அந்த இதில் எல்லா இடத்துலையுமே தெரியுது. ரைஸோட சாப்பிடுவோம். ரைஸ் நல்லா ஸ்டீம் ரைஸு ஷட்டிலான ஃபீல். நம்ம வந்து ஊர்லலாம் நம்ம வந்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டே பழக பண்ணிட்டோம். சாம்பார் நல்லா கறி குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு. பட் இது வந்து சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும். நாளே சொன்ன தான் நம்ம ஊரை வந்து டோட்டலாக மறந்துடணும். இந்த மாதிரி குசைஞ்சு நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த ஊரில் எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் வந்து தவிர்த்து ஏ என்னடா நம்ம ஊரில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பில் வரக்கூடாது. நல்லா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பெரிய பிசாடுங்க ரெண்டு பா
நல்லா பெரிய சைஸ் நண்டுங்க. நண்டோட கால் அதில் இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிரான்ச் இருக்கு. மூணு பிரான்ச் வந்து துபாயில் இருக்கு, ஒன்று அஜ்மன் இன்னொன்று சார்ஜாவா, அஞ்சு பிரான்ச் இருக்குங்க. நண்டு அப்பா தாருமாருங்க, பெரிய நண்டாக போட்டிருக்காங்க. 15 மினிட்ஸ்ன்றது கரெக்டான ஒரு வேக்காடு தான். 15 மினிட்ஸில் ஃபுல்லு மாதிரி வந்துருச்சு. தரம் தரம் தரம். இன்னொன்று அந்த ப்ரான்ஸ் எங்கள் ப்ரான்ஸை தேருங்க. இது எப்படி இங்கே தொழிலோட சாப்பிடணுமா? ஆமாம், இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரைஸோட சாப்பிடணும். அப்படியே தான் சாப்பிடணும். வெறும் ரைஸ் ஆடாமல் ரைஸ் எடுத்து கொஞ்சம் எடுத்து அப்படியே வச்சு மேலே ஒரு ப்ரான்ஸை போட்டு அப்படியே பட்டி பட்டி நல்ல சீ ஃபுட் வந்து வெல்த்து ஒன்று அப்படின்னா மறுபடியும் ட்ரை பண்ணலாம். நான் ரைஸ் வந்து ஸ்டீம் ரைஸ் வந்துருவேன், வடித்து சொல்லலாம் தான் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை பார்க்குறதுக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக பார்த்தாலே அப்பா நல்லா சாப்பிடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் கூடவே நம்ம ஊர் பப்படம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தாண்டி கேரளா மீன்ஸும் இருக்குது. ஸோ கேரளா ஃபுட்ஸு ஸோ அந்த சைடு வச்சுருக்காங்க. அந்த பொரியல் சாம்பார் மாதிரி எல்லாமே இருக்குது. இது வந்து ஸ்பெஷலாக கிடைக்கிது, இன்னும் டாப் நாட்ஸான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷு. ஸோ மேலே வந்து லைட்டாக சால்ட்டு வேறு தூவி விட்ருவாங்க. பாம்ஃப்ரெட்டோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா இதுதான். சிறுத்தட்டாமல் பிரிவார். அந்த லோடட் மசாலா எவ்வளோ லோடாக இருக்கிற மேலே தேங்காய் நல்லா பண்ணிக்கலாம் அமைச்சான். மீடியம் ஸ்பைஸியாக கேட்டேன், அதுவே நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. மீடியம் ஸ்பைஸி நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அப்புறம் நல்லா ஸ்பைஸியாக எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நல்லா அந்த மின் ஃப்ளேவரில் நல்லா லைட்டாக அந்த புளிப்போட நல்லா லோடட் மசாலா மசாலா எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள். எவ்வளோ மொத்தம் மசாலா போட்டுருக்காங்க. நல்லா தவா ஃப்ரைமு தவா தவா பீஸாக நான் கேட்டேன். ஆக்சுவலி பாம்ஃப்ரெட் பொறுத்த வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுறதோட தவாவை பண்ணால் சூப்பராக இருக்கும். கல்லில் போட்டு எடுக்கிறது நல்லா லோடட் மசாலாங்க. நான் வந்து உங்களை அவுட்டரில் மீட் பண்றேன். ஓகே, நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 236 dirhams வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. கணக்கு பண்ணும்போது ஒரு 5000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன் நம்ம. ஸோ கொஞ்சம் வந்து பட்ஜெட்டு தான், பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் இங்கே இருக்குது, நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்ஜெட்லாம் வந்து நம்ம பார்க்கவே கூடாது. ஸோ நல்லா சாப்பிட்ணும்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த சீ ஃபுட் பிளாட்டர் உண்மையிலே சூப்பராக இருந்தது. அந்த சீ ஃபுட் பிளாட்டர் மட்டும் 160 dirhams நினைக்கிறேன். ஃபிஷ்ஷு வந்து பர் கேஜி வந்து 115 dirhams. மீன் அந்த பாம்ஃப்ரெட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து 0.66, அதாவது ஒரு 660 gram கிட்ட இருந்துச்சு. செம்மையாக பண்ணியிருந்தாங்க, வேறு லெவலில் பண்ணியிருந்தாப்புல. ஃபிஷ்ஷு அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு சீ ஃபுட் பிளாட்டர் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, சீ ஃபுட் பக்கெட் சீ ஃபுட் பிளாட்டர் மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா இங்கே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நிறையா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட நிறைய பேர் வந்து ஸ்டார்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீடெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து 5 branch இருக்குது, அது நீங்கள் அவங்களோட இது தட்டி பார்த்தாலே தெரியும், சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தட்டி பார்த்து தெரியும். ஸோ நான் சீ கைஸ் இன் அனதர் வீடியோ அண்டில் இன் தமிழ் ஃபுடி அண்ட் கேமரா பிரண்டி முசேன் இருக்கார். பின்னாடியே நம்ம காக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காப்பில். சைனிங் ஆஃப், சீ டாட்டா, லவ் யூ ஆல் அண்ட் பாய்.